அப்பனே விநாயக வினிதிப்பான் விநாயகன் ஊரலாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அச்சு வந்து கொஞ்ச நாளாவே சைக்கிள் ஓட்டி பழகிட்டே இருக்கா. அவ கீழே விழுகாம இருக்கிறதுக்காக இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். ஆல்ரெடி கொஞ்சம் இந்தா இதெல்லாம் போடு. இப்போ வந்து அவன் எந்த ஸ்டேஜில் இருக்கான்னா, இப்போ தனியாக சைக்கிளை தள்ளி அவளே பெடல் போடுற அளவுக்கு வந்துட்டான். இனிமே தான் இந்த திங்ஸ் எல்லாம் வேணும்னு அதை வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் ஓட்டும்போது திடீர்னு கீழே விழுந்தால் கையிலையோ கால்லையோ அடிபட்டாலோ நம்மளுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு சேஃபாக வேணும். அதனால தான் இதை வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா இனி சீக்கிரத்தில் ஸ்கூல் ஒரு 2 வாரத்தில் ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதனால் அதை வாங்கி சேஃபாக ஓட்ட வச்சு வச்சுருக்கேன். இனி இதெல்லாம் போட்டுட்டு ரெடி ஆகிட்டு வா, ஓட்டலாம். சீக்கிரம் போட்டு வா வீராங்கனை. சரி வா. நம்ம யாச்சும் வந்து சைக்கிள் ஓட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தா நாங்க பாருங்க, அதான் அவங்களும் சைக்கிளை வச்சு நின்றுட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் சைக்கிளை ஓட்டுவாளா ஓட்ட மாட்டாளா எப்படி பழகுறா அப்படின்றதெல்லாம் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட அவங்களும் வந்து ஒரு முன்னுதாரணமாக அச்சு இப்படி ஓட்டு அப்படி ஓட்டுன்னு ட்ரெயின் பண்ணிகிட்டே இருக்காங்க. எப்போவுமே நான் தான் நானும் போனாவும் தான் ட்ரெயின் பண்ணிகிட்டு இருந்தோம். சரியா, இந்தா இனி நீ ஓட்டு ஓட்டு. நான்லாம் என்ன பிடிக்க மாட்டேன். அதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க, ராசா மகாராஜா வாடா. இன்னைக்கு நம்ம அண்ணன் தான் இன்னைக்கு உன சைக்கிள் ஓட்டி பழக்கி விட போறான். எனக்கு டயலாக்கே இல்லை, நான் பேசணும்டா. அண்ணன் ஓட்டி பழக்கி விடுவான் தைரியமா. நீ இரு, ஒரே ரவுண்ட்ல பழக்கிடுவீங்களா? சரி, அண்ணன் நல்லா ஓட்டி கீழே உலகாம ஓட்டி பழக்கிடுவான். தைரியமா போ. ஆல் தி பெஸ்ட். அப்பனே விநாயகா வினிதிப்பான் விநாயகன் ஊரலான்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு நான் வெளியே போறப்ப எந்த வினையும் எந்த வில்லங்கமும் என் எதுக்க வராம நீதான் என் கூடையே இருந்து காப்பாற்றும். திருப்பு முதல்ல சைக்கிளை இப்படி திருப்புங்க. ஓட்ட பழகிட்டா இப்படியே நீ அவ்வளவு சீக்கிரம் ஓட்டி பழகிடு. பத்தியா அண்ணா விழுகாம ஓட்ட வச்சாங்கல்ல.
இப்படியே ஓட்டு பார்க்கலாம். ஒரு அஞ்சாறு ரவுண்ட் ஓட்டு பழகினீங்கன்னா இன்னைக்கு ஓட்டு பழகிடலாம். சரியா? உனக்குதான் சைக்கிள் கேக்கல. அவளுக்கு இனி ஸ்பீடெல்லாம் கண்ட்ரோல் பண்ண தெரியாம தான் டக்குன்னு போய் அப்படியே அந்த அது காலை வச்சு அந்த சைக்கிள் இருந்தனால அப்படியே கீழே விழுந்தா. விழுந்தா தானே எப்பவுமே நம்ம ஓட்டி பழகுவோம், அப்போதான் அந்த பயம் தீரும்.
இப்போ சைக்கிள் ஓட்டி பழகலன்னா இனி நம்ம திருப்பி ஓட்டது ரொம்ப கஷ்டம். எப்படியோ ஓட்டி பழகிட்டேன் அவ்வளோதான். சரி ஓகே, டாடா பாய். நல்ல ஸ்பீடில் சிவா மாண்டி சைட்டுக்குள்ள போயிட்டு வரலாமா? போயிட்டு வரலாமா? திருப்பு 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 திருப்பு.